वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्कृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அதிமானுஷத்துவத்தில் இப்பொழுது நாம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய அனுபவ விசேஷங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அற்புதமாக கிருஷ்ணாவதாரத்தை ஆழ்வான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இன்றைய தினம் 39வது ஸ்லோகம். यन्नाहमनाथ नवनीतमचूचुरुस्त्वं तच्छादनाय यदि ते मदिरा विरातीति किं मुग्धदिग्धममुना करपल्लवं ते कात्रे प्रमुज्य निरगाः किल निर्विशङ्कः। இப்பவும் கண்ணனுடைய நவநீத சௌரியம் வெண்ண திரண்டி சாப்பிட்ட விஷயத்தை தான் மறுபடியும் அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், கவிகள் யாரெல்லாம் கிருஷ்ணனிடத்துல பக்தியோடு இருக்காளோ எல்லாருமே கண்ணனுடைய வெண்ண திரண்டி சாப்பிட்றதுல அதை அனுபவிக்கிறதுல ஒரு பெரிய விசேஷம், அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அதுலயும் தாமோதரனாக அவனை கட்டி போட்ட நிலையில கண்ணன் அவருடைய ஒரு சேவையும் அவருடைய எண்ணம் அப்படியே மனத்துல எல்லாருக்கும் நிக்கிறது. இப்பவும் மறுபடியும் இதே அதை பத்தியே தான் ஆழ்வான் சாதிக்கிற. போன ஸ்லோகத்துல சொல்லச்சு, உனக்கு என்னப்பா குறை கண்ணா, நீ வந்து நந்தகோபருடைய திருமாளிகையில இருந்துட்டு இருக்க, சுப்பபத்தால எவ்வளவு சமிருத்தி, பால் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, எல்லாம் அவ்வளவு சமிருத்தமா இருந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திருமாளிகையில இருந்துட்டு நீ போய் திருடி சாப்பிடணுமா, அது என்னன்னே உன்னுடைய விஷயம் எனக்கு அர்த்தமே ஆகலையேன்னு சொல்ற. அது கடைசியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமா சொல்லிட்டு போற. அந்த திருவாயிர்பாடியில் இருக்கிற கோபியர்களுடைய கரஸ்பரசம் பெற்ற வஸ்துவானதுனால அதில் கண்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அதனால தன் கையை மொத்தம் உள்ள விட்டு உடம்பெல்லாம் வெண்ணையாக்கிண்டு அந்த வெண்ணையை எடுத்துட்டு சாட்டையர்னு சொல்லி சொல்லி சொல்றா. இப்படிலாம் சொல்லச்சு, கண்ணன் திருடுற சமயத்திலாம் எல்லா சமயத்திலையும் மாட்டிக்காத திருடுறதெல்லாம் கிடையாது. எல்லா சமயத்திலும் நிறைய சமயத்துல மாட்டிக்கிறது. தான் திருடிச்சு மாட்டிப்போமேன்றதுக்காக கவலையும் படுறதில்லை. அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கிறார் அழ்வான். என்ன மனாத நவநீத மச்சூச்சுருஸ்வம் தச்சாதனாய எதிதே மதிராவிராசி. ஹே நாதான்னு சொல்ற, நாதன்னா சர்வலோக நாதனாக இருந்துருக்கு, நிருபாதிகமான நாத சப்தம். இன்னும் கேட்டா நாத சப்தத்தினால சரணாகத்தியே சொல்றதுன்னு சொல்லி சொல்ற. அதாவது நாதான்னு சொன்னா தன்னுடைய ஆக்கிஞ்சன்யம், தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சரணமாக அடையிறதே கூட நாத சப்தத்தினால சொல்றதுன்னு சொல்ற. அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே நாதான்னு சொல்லி சொல்றார். சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிறவர், நீ யாருக்கும் விசாரப்பட வேண்டிய நிலையில இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் நீ, அப்படிப்பட்ட நாதன் கண்ணா என்ன சொல்ற.
நாகமநாத நவநீத மச்சூச்சுருஸ்துவம் துவம் என் நவநீதம் அச்சூச்சுரா நீ வெண்ணையே திருடின. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லாரும் திருடுற மாதிரி தான் அவரும் திருடியிருக்கு, அதுவே தான் பரம பௌக்கியமா இருக்குன்னு திருடியிருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என் அவனீதம் அச்சூச்சுரகா, இப்ப திருடுறதுன்ற திருடுறதுன்னு என்ன அர்த்தம்னாக்க, வேற ஒருத்தருடைய வஸ்துவை அவளுடைய இஷ்டம் இல்லாமலே தன்னுடைய வஸ்துவா ஆக்கிக்கிறது இருக்கு, அதுதான் திருடுறது. இதானே டெபினேஷன் சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? யோசனை பண்ணி பாருங்க, தானம்ன்றதுக்கு டெபினேஷன் என்ன? தன்னுடைய வஸ்து, தன்னுடைய சொத்துவத்துல, தன்னுடைய உரிமையில, தன்னுடைய டிஸ்போசல்ல இருந்திருக்கிற ஒரு வஸ்துவை தன்னுடைய உரிமைய விலக்கிண்டு பரஸ்வத்வா பாதானம், பிறருக்கு அதை உரிமையுடையதாக ஆக்கி கொள்றது, ஆக்கி கொடுக்கறது இருக்க, அது தானம்னு சொல்றது. ஸ்வஸ்வத்வ நிவத்தி பூர்வக பரஸ்வத்வா பாதானம் தானம்னு சொல்றது. அப்ப சாதாரணமா பாருங்க, ஒரு பிராமணனுக்கு ஒரு வஸ்துவை கொடுக்குறோம், இதம் கிரண்யம் நானா கோத்ரேபியா ஸ்ரீ வைஷ்ணவேபியா சம்பிரததே நமஹா. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனின் பொருட்டு ஸ்ரீ வைஷ்ணவாய சம்பிரததே நமஹா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனின் பொருட்டு இந்த வஸ்துவை கொடுக்குறேன் நமம்மா, இனிமேல் எனக்கு அதுல உரிமை இல்லைன்னு சொல்றேன். அப்போ இதுல இருந்து ஏற்படுறது தானம்னாக்க, சுஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக, என்னுடையது இல்லைன்றத சொல்லி தனக்கு அதுல இருக்கிற சுவாமித்வத்தை விலக்கிண்டு அந்த வஸ்துவுக்கு இன்னொருத்தருக்கு சுவாமித்வத்தை கொடுக்கறது இருக்க, நீ இன்னில இருந்து ஒன்னு என்ன சொல்லி கொடுக்கறது இருக்க, அதுதான் தானம்னு சொல்லி சொல்றோம். திருடுறதுன்றது என்னன்னா, பரஸ்வத்வம் என்னுடைய டிஸ்போசல்ல இருந்துருக்கு, என்னுடைய ஆளுமையில இருந்துருக்கிற ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை எனக்கு தெரியாதையே தன்னுடைய உரிமைக்கு உடைத்தானதாக ஆக்கிக்கிறது இருக்க, அதுதான் திருடுறது. இப்போ கண்ணன் பண்றது என்னன்னாக்க, தன்னுடைய வஸ்து இல்லாதத இன்னொரு இடத்துல இருந்து அவர் தன்னுடையதா எடுத்து அதை உபயோகப்படுத்தினேன்னா அதை திருடுறதுன்னு அர்த்தமா சொல்லணும். இப்ப லோகத்துல இருக்கிறவள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, யசோத பிராட்டியினுடைய திருமாளிகையில இருக்கக்கூடிய பால் தயிர் தவிர அந்த திருவாயர்பாடியில இருந்திருக்கிற மீதி கோபர்கள் கோபியர்களுடைய கிரகங்கள்ல இருக்கிற பால் தயிர்லாம் கண்ணனுக்கு உரித்தானவை அல்ல என்று அவள்லாம் நினைச்சிட்டு இருக்காள். அந்த சொத்து மொத்தம் தங்களுடையதுன்னு நினைக்கிறார். பெருமாள் என்ன பண்றார், கண்ணன் என்ன பண்றார், அது மொத்தத்தையும் அவளுக்கு தெரியாதையே இவர் அதை சாப்பிட்டுறார். இப்படி நடக்குது. இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது, கண்ணன் தன்னுடைய சொத்து இல்லாத பிறருடைய சொத்தை பரஸ்வத்வத்தை தன்னுடைய உபயோகத்துக்காக்கி தன்னுடைய சொத்தாக நினைச்சு ஆக்கிண்டு தாம் உபயோகப்படுத்துகிறேன், இதுதான் திருடன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையில பார்த்தோம்னாக்க இது திருட்டே இல்லை, கண்ணன் பண்றது திருடே இல்லை. ஏன்னா லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் கண்ணனுடையதுதான். அப்படி கண்ணனுடையதா இருக்கச்சே, அவன் இந்த ஆட்ல இருந்ததை இங்க வந்து சாப்பிட்டு போனேர், அந்த ஆட்ல இருந்தவன் அங்க சாப்பிட்டு போறேர், அவ்வளவுதானே தவிர எனக்கே ரெண்டு மூணா இருக்கு, ரெண்டு பையன் இருக்கான், ரெண்டு பையன் இருக்கிற இடத்துல இந்த பையனாத்துலயும் சாப்பிட்டு போறேன், அந்த பையனாத்துலயும் சாப்பிட்டு போறேன், எனக்கு எந்த தலிகை எங்க யாராத்துல பண்ணிருக்காளோ பிடிச்ச தலிகையா இருக்கோ அங்க போய் நான் சாப்பிட்டு போறேன். இப்ப இதுல போய் நான் என்ன வஞ்சனை பண்றது என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. வஸ்துகத்தியில பார்த்தோம்னா கண்ணன் திருடவே இல்லை. இப்ப பலி சக்கரவர்த்திக்கு சொல்லச்சே என்ன சொன்னோம், நாம தன்னுடைய சொத்து இல்லாதத
எம்பெருமானுடைய சொத்தா இருக்கிறத போய் அவன் தன்னுடைய சொத்தாக ஆக்கிட்டான். எவ்வளவுதான் தர்மிட்டனாக இருந்தாலும் கூட தன்னுடையது தன்னுடையதுன்னு நினைச்சதுனாலதான் பெருமாள் அந்த சிக்ஷா பண்ணையர்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இருக்கச்சே இப்ப எல்லாரும் என்னத்துக்கு கண்ணம் மேல பழி போடுறோம்? கண்ணம் திருடிட்டான் திருடிட்டான் திருடிட்டான்னு இப்படி ஒரு கண்ணம் மேல பழி போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. வசதா கண்ணன் திருடவே இல்லை, அவ மொத்த பேருக்கும் உபகாரம் தான் பண்ணிருக்கிற தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்படி அனுபவிக்கிறதுலதான் பெரியவாள்லாம் ஆச்சாரியெல்லாம் கூட சந்தோஷப்பட்டிருக்கோன்னவநீத நிர்புக்னகாத்ரோ நிபிருதம் சயானாம் நிஜானி நிசப்த தசம் ஜயாச்சே பத்வாஞ்சலிம் பால விபூஷணானி. சுவாமி தேசிகன் கண்ணன் திருடுறத அனுபவிக்கிறார். யாரவா இருக்கு இப்ப இந்த ஆழ்வானுடைய அனுபவத்துக்கு அப்புறமா அந்த தேசிகனுடைய அனுபவத்தை பார்க்கலாம். ஆழ்வான் தான் சுருக்கமா சொல்லி சொல்றனாலே, என் அகமநாதனவனீதமசூச்சுருஸ்வம் மறைச்சிக்கணும்னு நினைச்சுட்டேரும். தான் திருடினத்தை திருடினதா காமிச்சிக்கிறதுக்கு விரும்பல. அதாவது பெருமாள் திருஷ்டியில தன்னுடைய வஸ்துவதான் அவர் எடுத்து சாட்டிருக்கு. திருவாயர்பாடியில இருந்திருக்கிற கோபியர்களுடைய திருஷ்டியில கண்ணன் திருடிட்டார். அந்த திருடிட்டேன்றத அவள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் விரும்பலையும். அதை எப்படியானா தான் திருடினத்தை மறைச்சிடணும்னு அவர் நினைக்கிறாராம். தச்சாதனே மதிரா வீராசீது, ஏதோ ஒன்னு திருடிண்டையோ அந்த திருடினேன்றத மறைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்ததுன்னாக்க, எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாது. நீ முயற்சின்றிருக்கியா இப்படி எல்லாம் ஒரு காரியம் பண்றீங்க என்பதாக தான் சொல்றேன். வசதா பார்த்தோம்னாக்க மறைக்கவே வேண்டாம், எல்லாம் இவருடைய சொத்து, இவர் தான் சாப்பிட்டுருக்கார், இவருடையது தான், எல்லாரும் பிரீத்தியா கொடுக்குறா, அதை தான் சாப்பிட்றாரு அவ. சரி, அப்படி இருந்தா கூட அவர் திருடி சாட்டதாகவே வச்சிருந்தா கூட அந்த மறைக்கிறத தரவிசா மறைக்கலாம். இது வந்து ஏலா பொய்யுரைக்கல்னு சொல்றது, அந்த பொருத்தமில்லாத ஒரு பொய்ய சொல்றது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்றது, ஒரு பாவனை பண்றது. இப்போ சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற கண்ணன் ஒரு ஆத்துல போய் வெண்ணையை திருடி அவர் அவா திருஷ்டியில அவாத்துல இருந்த வெண்ணையெல்லாம் சாட்டாயி போச்சு. இது சாட்டு முடிச்சு முடிச்சதும் முடிக்காத்துமா இருக்கிற ஒரு நிலையில அந்த கிரகத்தை கதவு திறந்துட்டு அந்த பெண்மணி வர இவர் ஓரமா ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறார், பதுங்கிக்கிறார், கைய அப்படியே கட்டிண்டு உடம்பு மொத்தம் அப்படியே குறிக்கிண்டு கைய கூப்பிண்டு இருந்துட்டு இருக்கிறான். அந்த கைய அப்படியே கூப்பின மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதுக்கு இந்த நிலைய சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். யாதவா பிரதேசத்துல ஒரு ரொம்ப ரசோக்தி இது என்னன்னா, பெருமாள் கால்ல கண்ணன் தண்டை போட்டுருக்கு. தண்டை போட்டுருக்கு, சலங்க போட்டுருக்கு, ஜல் 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 ஓசை கேட்கறது. பெருமாள் கிளம்பினேர்னாக்க ஓசை கேட்கறது. அவர் கையிலயா அதுக்கு காப்பு போட்டுருக்கு, காப்புல மணி வச்சிருக்கு, கழுத்திலையும் போட்டுருக்கு, எல்லா ஆபரணங்கள்லாம் இருந்துருக்கு கண்ணன். ஏன்னா நந்தகோபுர வீட்டு குழந்தையாச்சே, ஆகையில அவருக்கு இல்லாததெல்லாம் இல்லை. அது கண்ணன் ஒரு பதவிநியாசம் பண்ணேர்னா
ஒரு நடி ஒரு அடி எடுத்து வச்சாருனாக்க ஜல் ஜல்னு ஓசை கேட்கறது. இந்த ஓசை கேட்டதுன்னா ஓடி போயிடலான்னு ஆரம்பிச்சாக்க இந்த ஓசை கேட்டுடும் ஆகையில தன் பின்னாடி தெற்குந்து வந்துருவா பிடிச்சிட்டாள்னா என்ன பண்றதுன்னு பயம். சரி வந்து பார்த்துட்டு வெளில போயிட போறா, அப்புறமா நம்ம போயிடலாம், வேற வழியா பின் வழியா போயிடலாம், எதனா பண்ணிடலான்னு அவர் தீர்மானம் பண்ணிருக்காரு. இவ போற வரைக்கும் ஒடுங்கிண்ட போரத்துல படுத்துட்டு இருக்கிறா அவ. நவநீத சௌரியாத்து, நவநீத சௌரியாத்து அவருடைய அந்த கோபியனுடைய வீட்டுல நவநீதத்தை அவளுக்கு தெரியாமல் எடுத்து சாத்தினால பிரசன்னு அந்த கோபிகையின் இடத்துல பயந்துண்டு நிர்புக்ன காத்திரம் நிபிருதம் சயானா. இது என்ன பண்றாருன்னா நிர்புக்ன காத்திரகான் தன்னுடைய திருமேனிய அப்படியே ஒரு மடிச்சுண்டு ஒரு அப்படியே அடக்கிண்டு அவர் இருந்துட்டு இருக்காரா சர்வேஸ்வரன். இது நிர்புக்ன காத்திரனாக இருந்துருக்கேன். அது கைகளை மொத்தம் குவிச்சுண்டு அப்படி படுத்துண்டு உடலை ஒடுக்கிண்டு அவர் இருந்துருக்கேன். நிபுரதம் சயானா. இப்ப என்ன இந்த இடத்துல இப்படி வருவா கோபி வந்தாள்னாக்க என்ன அவ பார்க்க கூடாது. ஆகையால அந்த அவ நேர வருவான் வந்தாள்னாக்க அந்த பாண்டத்தை பார்ப்பா, அந்த பாத்திரத்தை பார்ப்பா, பாத்திரத்துல வெண்ணையை காணோம் நெய்யை காணோம்னுட்டு அடுத்ததா தேடுறது நான் தான் இருக்கும், கண்ணனை தான் இருக்கும். அப்படி கண்ணனை வந்தாக்கா அவ கண்ணில் படக்கூடாதுன்னுட்டு எங்கேயோ ஒரு மூலையில போய் ஒடுங்கிண்டு அவர் படுத்துட்டு இருந்துட்டு இருக்கிறான், கையை கூப்பிட்டு இருக்கிறான். அந்த கை கூப்பிடுறது எப்படி இருக்குன்னாக்க நிஜானி நிசப்த தசம் யயாச்சே பத்வாஞ்சலிம் பால விபூஷணானி. அவர் கை கூப்பின்னு இருக்கிறது யாருக்காக கை கூப்பிடுறேன், கோபி வந்தாள்னாக்கா பயந்துருவா ஆகையால பயந்துண்ட என்ன அடிக்காதுன்னு சொல்லி கை கூப்பிடுறா, இல்ல எதுக்கு கை கூப்பிட்டு இருக்காருன்னா சுவாமி சாதிக்கிற தான் நிறைய பூஷணம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, கையில கங்கணம் கட்டின் இருக்காரு, அதுல மணி இருக்கு, அதே மாதிரி காலில் சலங்கையெல்லாம் போட்டுட்டு இருக்கார், இந்த மாதிரி இந்த பூஷணங்கள்லாம் இப்படி இப்படி அசைஞ்ச சப்தி சுடுத்துனாக்கா இந்த சப்தத்தை கேட்டு அவ கோபி ஓடி வந்துட்டா, தோர்க்கான் கண்ணன்னு ஓடி வந்துட்டா என்ன பண்றதுன்னுட்டு அந்த கை கூப்பிண்டு தன்னுடைய பூஷணங்கள் காலில் போட்டிருக்கிற தண்டை கையில போட்டு அந்த கங்கணம் அந்த பூஷணங்கள்லாம் இருக்க இதுல எல்லாம் எதுவும் சப்திக்க கூடாது, எல்லாம் நீங்கள்லாம் அப்படியே மௌனமா இருக்கணும் சைலண்டா இருக்கணும்னு அந்த பூஷணங்களை பிரார்த்திக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த கை கூப்பிட்டு இருந்துட்டு இருக்கிறது நிஜானி நிசப்த தசம் யயாச்சே பத்வாஞ்சலிம் பால விபூஷணானி. இதுல என்ன ஒரு விசேஷம்னாக்க பூஷணங்கள் சஞ்சாரம் பண்ணாதானே அது சப்திக்க போறது. கண்ணன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கு, அது போய் சப்திக்குமான்னா சப்திக்காத. அப்ப அதுண்ட என்னத்துக்கு கண்ணன் கெஞ்சனும் கை கூப்பிட்டு அப்ப நீங்க எல்லாம் சப்திக்காதுங்கன்னு என்னத்துக்கு கெஞ்சனம்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் என்னன்னா த்ரஸ்யன் முகுந்தோ நவநீத சௌரியாது. த்ரஸ்யன் திராசம், திராசம்னாக்க பயம், உடம்புல ஒரு நடுக்கம் எல்லாத்தையும் சொல்றது. இப்ப நவநீதத்தை இவர் அவளுக்கு தெரியாத சாட்டத்தினால ஒரு பயம் வந்துட்டு பயத்தினால உடம்பெல்லாம் நடுங்கிறது, உடம்பு நடுங்கினாக்க இந்த பூஷணங்கள்லாம் ஓசப்படுத்த ஆரம்பிச்சிருமே அதுக்காக தான் கை கூப்பிட்டு அப்பா நீங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாத நீ சப்திக்காதுங்கன்னு அந்த பூஷணங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றார், ஆழ்வான் என்ன சாதிக்கிறார்னா காத்ரே பிரமுஜ்ய நிரகா கிள நிர்விசங்கா. கையில வெண்ணெய், வாயெல்லாம் வெண்ணெய் ஈசின் இருக்கு, எதிர வந்துடுறாங்க
பாக்குறா. டே கண்ணா, நீ வெண்ணைய தின்னுட்டியா? இப்படி எனக்கு தெரியாத கூட நீ சாப்பிடலாமா? இப்படி வந்து பண்ணிருக்கியன்னு சொல்றதுக்கோசரம் ஓடி வராவ. அவ வரச்சே இவர் என்ன பண்ற, உனக்கு அந்த வெண்ண சாட்டத்தை மறைக்க தெரியலையா உனக்கு, என்னன்னு எனக்கு புரியலையன்றார் அவர். ஹே முக்த, ஒன்னும் தெரியாதவனாக இருந்திருக்கிறேன்னு அர்த்தம். அமுனாதிக்தம் கரபல்லவம், இந்த திருடின வெண்ண கையெல்லாம் வெண்ணை இருந்திருக்கு. அந்த வெண்ணைய எடுத்து வாயில பூசிக்கிறது. அந்த வாயில இருந்ததை எடுத்துட்டு காத்ரே பிரமிருஜ்ய நிர்விசங்கிலகிம், இது வாயில வெண்ண இருந்ததானே எல்லாரும் பார்த்தாக்கா வெண்ண திருடி சாப்பிட்டு வரான்னு நினைச்சப்பா, உடம்பு மொத்தம் வெண்ணை எடுத்து பூசின்னு, உடம்பு மொத்தம் வெண்ணை எடுத்து பூசின்ட்டு தம்பாட்டுக்கு இனிமே யார் என்ன யார் என்ன பண்ணுவான்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஓரேறோம். இது ஒரு முட்டா, அதாவது ஒண்ணும் தெரியாத மாதிரி ஒரு பாவனை. இனிமே நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நீர் கிளம்புறேற, இது என்னதுன்னு எனக்கு நீர் சர்வஜனாக இருந்துருக்கே, உமக்கு தெரியாததா, யாரும் உண்மை கண்டுபிடிக்காத போயிட போறாளா, நீர் என்ன இப்படி சொல்ற, இந்த மாதிரி பண்றேன்னு இவருடைய நவநீத சௌரியத்துல ஒரு ஈடுபாட்டோட ஆழ்வான் சாதிக்கிறார். கிருஷ்ணகர்ணாமிரதத்துல சொல்ற, வதனே நவநீத கந்தவாஹம் வசனே தஸ்கர சாதுரீ துரீணம் நயனே குஹனாஸ்ருமாஸ்ரயேதாஹம் சரணே கோமல தாண்டவம் குமாரம் வதனே நவநீத கந்தவாஹம். வெண்ணை திருடலன்னு உடம்பெல்லாம் வெண்ணையை பூசிண்டா மாத்திரம் ஆகி போச்சன்னா, அந்த வாயில பார்த்தோம்னா அப்படியே வெண்ணை வாசனை அடிக்கட்டு, கம கம கமான்னு அப்பதான் உருக்கின வெண்ணை அவர் சாப்பிட்டு வந்திருக்கிறது நல்லா தெரியுது. வதனே நவநீத கந்தவாஹம். அப்ப எல்லாரும் பாக்குறான், ஊர்ல இருக்கிறவெல்லாம் இவன் பார்த்தா இவன் வெண்ணையை சாப்பிட்டு வரான்றது நல்லா தெரியுது. அதை தெரிஞ்ச உடனே வாய வாசனையும் பார்த்துட்டு அம்மாவண்ட கொண்டு போய் சொல்ல போறான். அம்மாண்ட சொல்ல போறாளேன்றதுக்காக இவர் தான் உடம்பெல்லாம் வெண்ணை ஆக்கின்றேன்னு சொன்னா கூட, வேலையில்லாத வேலையில இந்த இடத்துல இங்க என்னத்துக்கிடா வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஒத்தி கேக்குற, ஏண்டா கண்ணா இங்க, ஏண்டா என்னத்துக்கிடா இங்க வந்திருக்கேன்னு கேக்குற. கஸ்தம் பால பலானுஜா கிமிகமே மந்தன்மந்திராசங்கயா, ஏண்டா கண்ணா இந்தாத்துக்கு ஏண்டா வந்த, நீ இப்போ இந்த சமயத்துல வர வேண்டிய காரணம் என்ன, என்னத்துக்கு வந்திருக்கேன்னு. திருவாயூர் மாடியில இருக்கிற எல்லா வீடும் ஒரே மாதிரியா இருக்கு, இப்ப இந்த குரூப் ஹவுஸ் எல்லாம் சொல்றாளா அந்த மாதிரி ஒரே மாதிரியா இருந்துருக்கு, எந்த எங்க எந்த தரான்னு தெரியல எனக்கு. நந்தகோபர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அவங்க அந்த வீட்டுல, நான் இந்த வீடு எங்க வீடுன்னு நினைச்சிட்டு நான் இந்த ஆத்துள்ள நுழைஞ்சிட்டு வந்தானுன்னு சொல்றேன். மன்மந்திரா சங்கையா, இது எனக்கு தெரியல, தெரியாதனால உங்க ஆத்துல எங்கான்னு நினைச்சிட்டு உங்க ஆத்துள்ள நுழைஞ்சிட்டேன் என்ன சொன்னாரு. யுக்தம் தன் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் நியதே, சரி வாஸ்தவம் தான் போனா போயிட்டு போறது, உங்கான்னு தேடினு வந்த தான் தெரியல, வித்தியாசம் தெரியல, இந்த வீடா அந்த வீடான்னு தெரியல, இந்த ஆத்துல வந்துட்ட சந்தோஷம். ஆனா நெய் வச்சிருக்கிற பாத்திரம் வெண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரத்துள்ள கையை விட்டுண்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிய, இது எதுக்கடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இதுக்கு வரலாம் இங்க வரவா நான் மொல்லியன்னு. அதுக்கு சொன்ன, மாத கஞ்சனவத்தகம் மிருகஜீதம் மகா விஷாதம் க்ஷணாது, அம்மா நீ கோச்சிக்காத, நான் இப்படி ஓட்டின்ண்டே வந்தேன். அந்த காலத்துல மாடு கண்ணு எல்லாத்தையுமே ஓட்டிட்டு போவா. இந்த கண்ணு என்ன பண்ணுவோம்னாக்கா, மாட்டுண்ட பாலை சாப்பிட்டுட்டு அது சொல்லி சொல்லி குதிச்சுண்டு அது சில சமயத்துல மாட்டை விட்டுட்டு தூரம் ஓடிப்போடும். இது மாடு மேஞ்சின்னு இருக்கும், அப்புறம் கண்ணை தேடின்னு இருக்கணும், நம்ம தேடிட்டு வரணும். அந்த மாதிரி இந்த கண்ணு மாடு எல்லாம் வந்து கரெக்டா அதந்த வீட்டுக்கு தான் அது போகும்.
கண்ணுக்கெல்லாம் தெரியாது இந்த வீடா அந்த வீடான்னு தெரியாது எந்த வீட்டில் வேணா அது நொஞ்சு போயிடும் அது இப்போ கண்ணன் சொன்னேரம் நான் மாட்டோட கண்ணெல்லாம் ஓட்டி வந்தேன் ஒரு கண்ணு காணாத போயிட்டு அந்த காணாத போயிட்டதுனால அந்த கண்ணை தேடிட்டு தான் உங்காத்துள்ள நுழைஞ்சேன் அதுதான் இந்த பல்லா உள்ள இருக்கா என்ன இந்த பாத்திரத்துள்ள இருக்கான்னு அந்த கண்ணை தேடின அப்படின்னு பாத்திரத்துள்ள கூட கண்ணு இருக்குமான்னா இப்படி பண்ற என்ன அவர் என்னன்னா சொன்னார மத கஞ்சன வத்தமுகம் மிருகயிதம் மகா விஷாதம் க்ஷணாதி இத்தேவம் வரவல்லமி பிரதிவஜா கிருஷ்ணஸ்த புஷ்ணாதுனா அதான் இப்ப இல்ல காணும் அது தேடி பார்த்தேன் அது உள்ள இருக்கான்னு தேடி பார்த்தேன் காணும் நான் இப்ப போயிட்டு வரேன்ட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டேறான் இப்படி தான் திருடினத்தை மறைக்கிறதுக்காக என்னென்னலாம் அதாவது லோகத்துல இருக்கிறவா ஒத்துக்கிற மாதிரி பொய் சொன்னேர்னா பரவாயில்ல யாரும் ஒத்துக்காத மாதிரி ஒரு பொய்ய சொல்லிண்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கேர் இத நீர் என்னன்னு உம்முடைய மௌக்யம்னு சொல்றது வரைச்சு இது ஒண்ணுமாரி அறியாத்தன்னம்னு அர்த்தம் நீர் ஒண்ணுமே தெரியாதவரா மாதிரி நடந்து நீர் சர்வஜ்ஞராக இருந்திருக்கிறவர் ஏன் இப்படி நடந்துக்கிறார்னு எனக்கு புரியலையேன்னு ஆழ்வான் இந்த இடத்துல சாதிக்கிறார் வஸ்துதா இந்த நவநீத சௌரியத்துல ஈடுபடாதவா இது கிருஷ்ணாவதாரத்துல இதுல ஈடுபடாதவா யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும் இதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இதே நவநீத சௌரியத்திலேயே பார்க்கணும் இவர் எப்படி எப்படி எல்லாம் திருடுறேர் எப்படி எப்படி எல்லாம் அந்த நவநீதத்தை சாப்பிடுறேன்னு சொல்லுச்சு பீடே பீட நிஷன்ன பாலகங்களே திஷ்டம் சகோபாலக யந்திராந்தஸ்தித துக்க பண்டம் அபகிருஷ்யாச்சாத்ய கண்டாரவம் வக்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிர கம்பம் பிபன்ய பய பாயாதாகத கோபிகா நயனயோ கண்டூஷ பூத்கார கிருதி கண்ணனுக்கு ஆப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உயரமா ஒரு இடத்துல உரியல கட்டி அதுல நல்லா அப்பதான் பால் கறந்து அந்த பாலை வச்சிருக்காளாம் அது கறந்த பால் சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப போக்கியமா இருக்கும் ஆரோக்கியம் வயத்துலாம் ரணமா இருந்துன்னாக்கா அந்த பால் காய்ச்சி அந்த 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 ஒரு பாத்திரத்துல கறந்து அந்த நுரையோட இருக்கிற பச்சை பால்ல சாப்பிட்டோம்னாக்கா இந்த வயத்து ரோகம்லாம் கூட தெளிஞ்சு போயிடும்னு சொல்றாரு அந்த மாதிரி எத்தனையோ வாட்டி அம்மா கூட சில சமயம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கா ஒரு எங்களுக்காக ஒரு தனியா ஒரு டம்ளர்ல பால் கறந்து இது சாப்பிடு உனக்கு உடம்பு சரியா போயிடும்னு சொல்லிட்டு இந்த வயத்தொலியோட எல்லாம் சிரமப்பட்டோம்னாக்க இப்ப கண்ணனுக்கு அந்த பால்ல ஒரு ஆசை இவ உரியில ஏத்தி வச்சுட்டு சுட சுட அந்த கரக்கட்டே சுட சுட இருக்கும் அந்த பால் அதை எடுத்து மேல வச்சுட்டு அவ பட்டு போயிட்டா கதவு சாத்திட்டு பட்டு போயிட்டான் கண்ணன் வரே கண்ணனோட மாத்திரமில்ல கூட ஒரு பையனையும் கூட அழிச்சுட்டு வரே அந்த இடத்துல பார்த்தோம்னா உரியில வச்சிருக்குது ரொம்ப ஒசர இருக்கு அதுக்காக ஒரு மன மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டுக்கிறேன் அது மேல எட்டி பாக்குறேன் அப்பவும் கிடைக்கல இன்னொரு பையனை கூப்பிடுறேர் அப்பா பையன் நின்று ஏறி நின்றுக்கூடா இது மேல நின்றுக்கோங்க அவன் முட்டி போட்டு நின்றுக்கிறான் அவன் கழுத்து மேல ஏறி நிக்கிறேர் கண்ணன் அதுக்கு மேல இருந்தா கரெக்டா டைட்டா இருக்கு அந்த உரிக்கும் இவருக்கும் அந்த ஒரு கையால பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு கையால நின்றுந்தாக்க அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்துருவாரு அதுக்காக என்ன பண்றேன் ஒரு கையால உரியும் பிடிச்சுண்டு அந்த பாத்திரத்தை கவுக்கிறேன் பாத்திரத்துல இருந்து பால் பெருகிறது இன்னொரு கைய தம் வாய்க்கு நேரம் வச்சுக்கிறேர் அந்த பால் வாயில இந்த கையில கொட்டுறது கையில கொட்டின உடனே அதை சாட்டுன் இருக்க தலை ஆட்டிண்டு ஆட்டிண்டு சாட்டுன் இருக்கேதான் பீடே பீட நிஷன்ன பாலகே திஷ்டன் சகோபாலக யந்திராந்த ஸ்தித துக்த பண்டம் அபகிருஷ்யாச்சாத்ய கண்டாரவம் அவ ரொம்ப கோபி ரொம்ப கெட்டிக்காரி அவ என்ன பண்ணாள்னாக்க அதுல ஒரு மணி கட்டியிருந்தாளாம் இந்த உரி ஆடித்துனாக்க அந்த மணி சப்திக்கும் மணி ஓசை கேட்கும் நாம எங்க இருந்தாலும் பக்கத்துல தான் இருப்போம் நம்ம ஓடி வந்துருவோன்ட்டு அந்த மணியை கட்டியிருக்கலாம்
இவர் கண்ணன் என்ன பண்ற அந்த உரிய பிடிச்சுட்டு உரி உள்ள மணி இருக்க அந்த மணியினுடைய நாக்கையும் இதையும் சேர்த்து ஒன்னா பிடிச்சுட்டு ரகையால மணியினால சப்திக்க முடியாது அடிக்க முடியாது ஆகையால அவர் தலை ஆட்டிண்டு ஆட்டிண்டு அவர் பாட்டுக்கு சாட்டிண்டே இருக்காராம் வக்ரோபாந்த கிருதஞ்சலி கிருதசர கம்பி சிர கம்பம் பிபன்யப்பய தலை ஆட்டிண்டு ஆட்டிண்டு அவர் சாட்டிண்டே இருக்காராம் அவ்வளவு பௌக்கியமா இருக்கான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல இவ உள்ள வந்துட்டா இவ வந்துட்டாள்னு உடனே என்னாச்சு இவர் என்ன பண்ணார் அப்படியே வாயில பால் அப்படியே வாய் முழுக்க அந்த பால் சாட்டுண்டே இருக்கிறது இருக்கோ இல்லையோ அவ கண்ணுல தூண்ணு உமிஞ்சிட்டு ஓடியே போட்டேறான் ஒரே ஓடியா போட்டேறான் இப்படி எல்லாம் பெருமாள் பண்றேர் கண்ணன் பண்றேர் இது என்ன அறியாமையினால பண்றேரா நிஜமாவே பண்றேரா இல்ல அவளுக்கு ஒரு பாக்கியம் வரணும்னு பண்றேரா எதுக்கு பண்றேருன்னு தெரியலையேன்னு ஆழ்வான் இங்க மங்களாசாசனம் பண்ற இதுல கிருஷ்ண கர்ணாமிரதத்துல வரச்சே அவள் முகத்துல அவ வந்தா முகத்துல பெருமாள் அப்படியே அந்த பாலோட இருக்கிற இத்தோட அப்படியே உமிஞ்சிட்டு ஓடியே போயிட்டே கண்ணே தெரியாதபடி பண்ணிட்டு ஓடியே போயிட்டேருன்னு சொல்லி சொன்ன அவ எப்படி உள்ள வந்தான்றது தெரியணுமோ இல்லையோ அதுக்குதான் சுவாரஸ்யமா சொல்ற வழக்கம் நம்ம சம்பிரதாயத்துல இங்க பெருமாள் அமுது செய்யற ஒரு சமயம் இவர் வேணா ஒரு மணிய வேணா பிடிச்சுட்டு இருக்கேர் இது அடிக்காத விடுறதுக்கு இதே மாதிரி எல்லா ராத்திலயும் மணி கட்டியிருக்காளாம் இந்த மணி கட்டியிருந்தாங்க எல்லா ராத்து மணியும் அந்த உரியில இருக்கிற மணி பெருமாள் இவர் பால் அம்சே அமுது செய்யச்சே அந்த பால் சாப்பிட்டு எல்லாம் அந்த அந்த மணிலாம் டாண்டாண்டாண்டான்னு அடிக்கிறதாம் அவ எல்லாரும் உள்ள வந்து பாக்குற மணிதான் அடிக்கிறது ஆனா கண்ணனை காணும் பாத்திரம் எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு பால்லாம் அப்படியே நன்னா இருக்கேன்னு சரி நம்மாத்து உள்ளையும் தான் மணி அடிக்கிறதோன்னு நினைச்சுட்டு இவ உள்ள வந்து பாக்குறா இப்பதான் கண்ணனிடத்துல பாட்டு பாக்குறான்னு இது ஒரு சுவாரஸ்யமா சொல்ற வழக்கம் இப்படி இந்த ஸ்லோகத்தினால கண்ணன் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணி தனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த அறியாமைய வெளிப்படுத்துறதுன்றது எதுக்காகன்னு தெரியல அகடித கடனா சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு எனக்கு புரியல என்ன கண்ணனுடைய ஒரு மௌக்கியத்துல ஈடுபட்டு மங்களாசாசனம் பண்ற அந்த கண்ணனுடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே